வணக்கம். C++ல் friend function குறித்த spoken tutorialுக்கு நல்வரவு. இந்த tutorialல் நாம் கற்கப்போவது friend function. இதை ஒரு உதாரணத்தின் உதவியுடன் செய்வோம். இதை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது Ubuntu இயங்குதளம் பதிப்பு 11.10, G++ compiler பதிப்பு 4.6.1. friend functionன் அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம். கிளாஸ்க்கு வெளியே private dataவை அணுக முடியாது என்பது நமக்கு தெரியும். private dataவை அணுக friend functionஐ பயன்படுத்துகிறோம். friend function ஆனது அந்த கிளாஸின் member function அல்ல. friend functionஐ ஒரு objectஐ பயன்படுத்தாமலும் அணுக முடியும். friend functionல் pass செய்யப்படும் argument அதன் objectஆக பயன்படுகிறது. ஒரு friend functionன் declarationஐ காண்போம். friend functionஐ declare செய்ய friend keyword பயன்படுகிறது. பின் return typeஐ கொடுக்கிறோம். function name ஆனது functionன் பெயர். பின் class பெயர் மற்றும் அந்த classன் objectஐ argument ஆக pass செய்கிறோம். ஒரு உதாரணத்தை காண்போம். editorல் ஏற்கனவே code type செய்து வைத்துள்ளேன். அதை திறக்கிறேன். இந்த programல் கூட்டல் செயல்பாட்டை செயல்படுத்துவோம். நம் file பெயர் frnd.cpp என்பதை கவனிக்கவும். இப்போது கோடை விளக்குகிறேன். இது நம் header file iostream. இங்கே std namespace ஐ பயன்படுத்துகிறோம். பின் ஒரு class frnd ஐ declare செய்துள்ளோம். இதில் variableகள் a மற்றும் b ஐ private ஆக declare செய்துள்ளோம். இங்கே ஒரு function input ஐ public ஆக declare செய்துள்ளோம். இதில் பயனரிடம் இருந்து உள்ளீட்டை பெறுகிறோம். இது நம் friend function compute. இங்கே class பெயர் frnd மற்றும் அந்த classன் object f1ஐ argumentகளாக pass செய்துள்ளோம். பின் classஐ மூடுகிறோம். இப்போது class frndன் private memberகளை friend functionஐ பயன்படுத்தி அணுக முடியும். இங்கே compute functionஐ பயன்படுத்தியுள்ளோம். இதில் கூட்டல் செயல்பாட்டை செயல்படுத்துவோம். variableகள் a மற்றும் b ஐ கூட்டுகிறோம். பின் மதிப்பை திருப்புகிறோம். இங்கே member அல்லாத functionல் object f1 ஐ பயன்படுத்தி private variableகளை அணுகுகிறோம். இது நம் main function. இதில் class frndன் ஒரு objectஐ f என உருவாக்குகிறோம். object f ஐ பயன்படுத்தி function inputஐ call செய்கிறோம். இங்கே function computeஐ call செய்து f ஐ argumentஆக pass செய்கிறோம். function computeல் argumentஐ f ஆக pass செய்துள்ளோம் என்பதை காணலாம். இது method pass by valueஐ பயன்படுத்தி செய்யப்படுகிறது. f ஆனது f1ன் மதிப்பிற்கு pass செய்யப்படுகிறது. இது நம் return statement. இப்போது programஐ இயக்குவோம். Ctrl Alt மற்றும் T விசைகளை ஒரு சேர அழுத்தி terminal windowஐ திறக்கவும். டைப் செய்க G++ space frnd.cpp space -o space frnd. Enter ஐ அழுத்துக. டைப் செய்க .frnd. Enter ஐ அழுத்துக. இங்கே காட்டப்படுவது Enter the value of a and b. 8 மற்றும் 4 கொடுக்கிறேன். காட்டப்படும் வெளியீடு The result is 12. இத்துடன் இந்த tutorial முடிகிறது. நம் ஸ்லைடுகளுக்கு வருவோம். சுருங்க சொல்ல இந்த டியூட்டோரியலில் friend function பற்றி கற்றோம். எடுத்துக்காட்டு friend int compute class name frnd மற்றும் object f1. பயிற்சியாக ஒரு எண்ணின் வர்க்கம் மற்றும் கணத்தை கண்டறிய ஒரு புரோகிராம் எழுதுக. இந்த இணைப்பில் உள்ள காணொளியை காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD-இன் ICT மூலம் தேசிய கல்வி திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும்.
இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேயில் இருந்து பிரியா. நன்றி.